நீ எப்படி படிச்சு பாஸ் ஆனன்னு கேள்விகளை சொல்லவே மாட்டான். எப்படி படிச்சு பாஸ் ஆகணும்னு புது புத்தியிலேன்னு சொல்லிட்டுமா. நீங்கள் கடுமையாக குளிக்கணும், காலையில் 4 மணிக்கே எழுந்திரிக்கணும், பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியை படிச்சுட்டு 6 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு இதெல்லாம் இதை தான் சொல்லுவாங்களே. நீ எப்படி பாஸ் ஆனேன் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தட்ஸ் கால் ஸ்மார்ட் ஒர்க் என்று சொல்லப்படுது. பட் திறமைக்கான அளவுகோல் என்பது காலகாலமாக மாறி இருக்கிறது. திறமை தான் வெல்லும். நான் முதல்ல திறமைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். திறமையை உலகம் ஒவ்வொரு பார்வையில் பார்க்குது. முதல்ல எப்படி பேச்சுன்னா, சொல் பேச்சு கேட்டல் திறமைசாலி, சொல்கிறது அப்படியே கேட்பாங்க, கரெக்டாக செய்வான், அவன் பேர் திறமைசாலி. கரெக்டாக 6 மணிக்கு இதை செய், இதை 7 மணிக்கு செய். ஏன்னா அன்றைக்கி எம்ப்ளாயி காலகட்டம், லேபர் காலகட்டத்தில் நம்ம இருந்தப்போ என்ன சொல்கிறாங்க, சொல் பேச்சு கேட்கிறவன் திறமைசாலி, அவன்கிட்ட ஒன்று சொல்லிட்டோம்னா அவன் செஞ்சுருவான், இவன் திறமைசாலி. அடுத்தது சொன்னபடி நடக்கிறவன் திறமைசாலி, நான் சொன்னபடி அப்படியே ஃபாலோ பண்ணுறவனுக்கு பேர் திறமைசாலி. 3வது கேட்டகரி அதுலேருந்து வளர்ந்தான். அதனால் சொல் பேச்சை கேட்டுட்டே வளர்ந்தான். சுயமாக சிந்திக்கிறவன் தான் திறமைசாலி அப்படின்னா.